ஹாய், இன்னைக்கு நாம பஞ்சாராஸ் முல்தானி மெட்டி சாண்டல் ஃபேஸ் பேக் பார்ப்போம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இது பாருங்கள், கிளியர் க்ளோயிங் ஸ்கின் போட்டிருக்கு. இது உண்மையிலே நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நல்ல க்ளோயிங் ஸ்கின் கிடைக்குது. இது பாருங்கள், 50 ருபீஸ் போட்டிருக்கு. இது உள்ளே பார்த்தீங்கனாக்கும் ஒரு 5 பேக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி 4 பேக் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், முல்தானி மெட்டி பவுடர் வித் பிளைன் வாட்டர் மிக்ஸ் பஞ்சாரஸ் முல்தானி மெட்டி சாண்டல் ஃபேஸ் பேக் பவுடர் வித் பிளைன் வாட்டர் இல்லைன்னா ரோஸ் வாட்டரில் பேஸ்ட் பண்ணிக்காமன்னு போட்டிருக்கு. ஃபேஸ் அண்ட் நெக்கில் முகத்துலையும் கழுத்துலையும் பூசிக்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபேஸ் பேக்கோட 1 ஸ்பூனு தேனும் 2 ஸ்பூன் பாலும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டை ரெடி பண்ண போகிறேன். அது இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதோட நம்ம 1 டீஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதோட 2 டீஸ்பூன் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். பால் இது போக நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்தால் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை, அதனால் இதோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆனோடனே நம்ம குழந்த தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பதத்தில் பண்ணால் தான் ஃபேஸில் நல்லா நிற்கும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப வலிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தேன் நம்ம ஏன் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, தேனுக்கு வந்து இயற்கையாகவே நல்லா ப்ளீச் பண்ணுற தன்மை இருக்குது. இப்போ நம்ம இதோட தேன் சேர்க்குறனால நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபெக்டிவ் கிடைக்கும். ஸோ தேன் சேர்த்துருக்கோம். பாலும் நல்லது தான் ஸ்கின்னுக்கு, அதனால் பாலும் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.